ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பூண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. சாப்பாடு சரியாக சாப்பிட முடியல, சாப்பாடு செல்லலை அப்படிங்கிறவங்களுக்கு, ஜுரம் வந்த உடம்புக்காரவங்களுக்கு வாய்க்கு எதுவுமே பிடிக்காது அந்த மாதிரி நேரத்தில், குழந்தை பெற்ற பெண்களுக்கு ஒரு 10-20 நாள் கழித்து இந்த மாதிரி காரம் கம்மியாக அந்த ரசம் வச்சு கொடுக்கலாம். மிளகை கொஞ்சம் குறைச்சிட்டு காரம் கம்மியாக பூண்டு சேர்த்து ரசம் வச்சு கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, புல்லு எடுத்துக்கோங்க, தோல் உரிக்க வேண்டாம், ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி, சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, தாளிப்பதற்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 5-6 கருவேப்பில்லை, ஒரு 5-6 பூண்டுப்பல், ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள். ஒரு எண்ணெய் சட்டியை சூடு பண்ணி மிளகையும் ஜீரகத்தையும் எண்ணெய் விடாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகும் ஜீரகமும் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். மிளகும் ஜீரகமும் நல்லா வாசனை வருது, வறுத்தது போதும். நல்லா ஆற விட்டுடுங்க. முதல்ல மிளகும் ஜீரகமும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு எடுத்து போட்டு ஒரு லைட்டாக ஒரு திருப்பு திருப்புனா போதும். மிளகும் ஜீரகமும் ஆறுறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்ச புளியை 3 கப்பு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுப்போம். இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு அதோட பூண்டையும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணிக்கிட்டால் போதும். புளித்தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், சிட்டிகை மஞ்சத்தூள். இப்போ பொடி பண்ணி வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் இதோடு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி விடலாம். ரசம் நல்லா நுரைச்சி வர ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு. ரொம்ப கொதிச்சதுன்னா அந்த ரசத்தோட பூண்டு வாசனை போயிடும். இறக்கணுன்னு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் காய வச்சு கடுகு போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 10 பல்லு பூண்டை தட்டி அதோடு சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கி நல்ல வாசனை வரும்போது எடுத்து ரசத்தில் போட்டுடுங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பூண்டு ரசம் தயார்.